மனித சக்தியே கட்டடங்களை உருவாக்க பயன்பட்டது. கரங்கள், நீர் கலந்த சுண்ணாம்பு ஆகியவையே கட்டட மூலப்பொருட்களாக விளங்கின. மாயன்கள் அற்புதம் நிறைந்த சிற்பங்களை கல்லிலும் மண்ணிலும் உருவாக்கின. விதவிதமான மட்பாண்டங்களை செய்தார்கள். பீங்கான், பாத்திரங்கள், மரப்பட்டிகள் என்பனவற்றில் கடவுள்கள், இயற்கை காட்சிகள், மிருகங்கள், பறவைகளின ஓவியங்களை தீட்டினார்கள். தங்கத்தில் ஆலய மணிகளையும் கடவுளின் வடிவத்தில் முகமூடியையும் செய்தார்கள். மாயன் மக்களின் எழுத்து சித்திர எழுத்தாகும். இவற்றில் 300 குறியீடுகள் இருந்தன. கல்வெட்டுக்கள், மான்தூள் மற்றும் மர இலைகளால் தயாரிக்கப்பட்ட காகிதம் ஆகியவற்றில் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தினர். இம்மக்களின் வானியல் தொடர்பான அறிவு வியக்கத்தக்கது. சூரிய சந்திர இயக்கங்களை பதிவு செய்ய மாயன் மக்கள் வான் ஆய்வுக்கூடங்களை அமைத்திருந்தனர். இவற்றில் தொலைநோக்கிகள் போன்ற கருவிகளும் இருந்தன. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1945 பின்னர் தான் விஞ்ஞானிகளால் பால்வீதி பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மாயன் மக்கள் பால்விதி பற்றி அறிந்திருந்தனர். மாயன் நாகரிகத்தில் பல்வேறு நாட்காட்டிகள் பாவனையில் இருந்தன. அதில் ஒரு நாட்காட்டியானது 365 நாட்களை கொண்டது. ஆண்டுக்கு 18 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் 20 நாட்களை கொண்டிருந்தது. இதனை ஹப் என அழைத்தனர். மற்றொரு வகை நாட்காட்டியில் மொத்தம் 260 நாட்கள், ஒவ்வொரு ஆண்டும் 13 மாதங்களை கொண்டது. மாதம் ஒன்றில் 20 நாட்கள். இதற்கு ஷோல்கின் என்று பெயர். இது புனித நாட்காட்டி என்று அழைக்கப்பட்டது. மாதம் ஒன்றில் 20 நாட்களுக்கும் 20 கடவுளின் பெயரை வைத்திருந்தனர். இரு பிரதான காரணங்கள் மாயன் நாகரிகத்தின் மறைவுக்கு வித்திட்டன. மாயன் மக்கள் தமது இயற்கை சூழலை காப்பாற்றுவதில் அக்கறை செலுத்தவில்லை. காடுகள் நிறைந்த தமது பகுதிகளில் மரங்களை வெட்டி சாய்த்தார்கள். இதனால் மழை குறைந்து வறட்சி, பஞ்சம், பட்டினி, நோய்கள் என்பன பெருகின. மாயன் சமுதாயம் இவற்றுக்கு பலியாகின. பல உள்நாட்டு கலவரங்கள் ஆரம்பமாகின. மாயன் நாகரிகம் முதன் முதலாக சரிவு பாதையில் காலெடுத்து வைத்தது. கிபி 900 ஆண்டளவில் மேற்கு பகுதிகளில் நகரங்கள் ஒவ்வொன்றாக மறைந்தன. மாயன் நாகரிக வீழ்ச்சி ஆரம்பமானது. பதினைந்தாம் நூற்றாண்டில் படையெடுத்த ஸ்பானியர்கள் 90% மாயன் மக்களை கொன்றளித்தனர். எஞ்சியவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு தொலைவில் உள்ள பேரு நாட்டுக்கு உயிர் தப்பிச் சென்றனர். மாயன் மக்கள் அழிந்ததனாலும் சொந்த இடத்தை விட்டு ஓடியதன் காரணமாகவும் மாயன் நாகரிகமும் கலாச்சாரமும் காலப்போக்கில் மறைந்து போயின.